ஹலோ வியூவர்ஸ், இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் துலாம் ராசினர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்பதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கணிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசினர்களுக்கு இந்த நவம்பர் மாதமானது சென்ற மாதத்தை போல இருக்குமா இல்லை அதை விட சிறப்பாக இருக்குமா, அவர்களுடைய தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை குறித்த பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சென்ற மாதத்தை விட இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கணும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்ற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் டைப் பண்ணிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள். நவ கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான் துலாம் மற்றும் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நவம்பர் மாதம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தையும் தரப்போகிறது. இந்த மாதம் 11வது மாதமாகும். மேஷ ராசியில் குரு, கன்னி ராசியில் சுக்கிரன் கேது, துலாம் ராசியில் சூரியன், புதன் செவ்வாய், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களின் பயணம் இருக்கின்றன. இந்த நவம்பர் மாதத்தில் துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுகஸ்தனத்தில் சனி, ரணருண ரோகஸ்தனத்தில் ராகு, கலத்திரஸ்தானத்தில் குரு, லாபஸ்தனத்தில் சுக்கிரன், அயனசேன போகஸ்தனத்தில் கேது என கிரகங்களின் நிலைகள் உள்ளன. கிரக மாற்றவங்களை பொறுத்தவரை 1ஆம் தேதி புதன் பகவான் தனவாக்கு ஸ்தனத்திலிருந்து மாறுகிறார், 2ஆம் தேதி சுக்கிர பகவான் விரயஸ்தனத்திற்கு மாறுகிறார், 17ஆம் தேதி சூரியன் தனவாக்கு ஸ்தனத்திற்கு மாறுகிறார். உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி இந்த மாதத்தில் 12ஆம் வீட்டில் நீச்சம் அடைந்து கேது உடன் பயணம் செய்கிறார். ராகு கேது சாதகமாகவே உள்ளது. ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு இட மாற்றத்துடன் சம்பள உயர்வுடன் கூடிய ப்ரமோஷனும் கிடைக்கும். குரு பகவான் பார்வையால் வீடு, சொத்து வாங்கலாம். சுக்கிரன் நீச்ச நிலையில் பயணம் செய்யும் காலத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பிள்ளைகளுக்காக இந்த மாதம் செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். இரவு நேர உணவுகளை தவிர்த்து விடுங்கள். புத்தி தெளிவாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு தேவையானவைகளை வாங்கி கொடுப்பீர்கள். பண்டிகை காலமாக இருப்பதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த மாதமாகவே அமைந்துள்ளது. மாதம் சில வீண் நலச்சல் இருந்தாலும் பண வரவு நன்றாகவே இருக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். மனதில் தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் விரைவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கலாம். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை பெருக்குவீர்கள். பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீர்கள். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பெறும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அளவோடு பேசுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீர்கள். அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடியுங்கள். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சல் அதிகப்படியான செலவுகளும் இருக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும்.
ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகமாகவே இருக்கும். மேலும் இந்த மாதம் பாதம் 3-4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசியில் கிரக கூட்டணி இருப்பது நல்ல அம்சம். கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியம் வெற்றி பெறும். வீண் வழக்குகள் வரலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் அலைச்சலை சந்திக்க நேரிடும். பயணம் செல்ல வேண்டி இருக்கும். எதிர் பாலினத்தரிடம் பழகும் போது கவனம் தேவை. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்கள் நடக்கலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார மேன்மைக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தி தருவதாக இருக்கும். யாரிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். பெண்களுக்கு மனக்கவலை ஏற்படலாம். முயற்சிகளில் தடை ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கை தேவை. கலைத்துறையினருக்கு உடன் இருப்பவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாளுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் வந்து சேரும். விவசாயிகள் உங்கள் பணிகளில் பல குறுக்கீட்டுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கு மிகவும் கவனத்துடன் சந்தேகங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் உள்ள மாதமாக இருக்கும். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனம் தேவை. அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்த்து விடுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. விருந்தினர்கள் வந்து செல்வார்கள். பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க அதிக நேரம் ஒழிக்க வேண்டி இருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். பண வரவு இருக்கும். வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலமாக அமையும். பண வரவு திருப்தி தரும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சிலர் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை பெறுவீர்கள். விவசாயிகளுக்கு நன்மைகள் நடக்கும் மாதமாகவே இருக்கிறது. மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலும் அதிக கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக பாதம் 3-2-3 விசாகம் நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வேகம் காட்டுவீர்கள். சகோதரர் வழியில் நன்மை உண்டாகும். எதையும் மன தைரியத்துடன் செய்து முடிப்பீர்கள். தனவாக்கு சப்தம் அதிபதி செவ்வாயின் ராசி சஞ்சாரத்தால் வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்கும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பற்றி ஆலோசிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து இறுக்கமான சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். உறவினர்களுடன் சுமூக உறவு இருந்தாலும் அவர்களால் கிடைக்கும் உதவிகள் தாமதப்படும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் வீண்வரை செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். அரசியல் துறையினர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகம் கேட்பதற்கு தயக்கம் காட்டாமல் இருப்பது வெற்றிக்கு உதவும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது.
அப்பர் சுவாமிகளின் நமசிவாய பதிகத்து தினமும் பாராயணம் செய்வது நன்மைகளை அதிகரிக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.